ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்கிலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ் பார்ப்போம், வெக்காபுலரி. அதாவது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்ல பவர்ஃபுல் வேர்ட்ஸு, நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் இங்கிலீஷு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ளூவன்சி நல்லா இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அப்படி உள்ள வேர்ட்ஸு நான் ஒரு 100 வேர்ட்ஸை சூஸ் பண்ணி இப்போ நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்ட் 1 ஒரு 10 வேர்ட்ஸ் பார்ப்போம். இனி அடுத்து வரக்கூடிய லெசன்ஸில் மீதி வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இன்றைக்குள்ள லெசனில் அந்த 10 வேர்ட்ஸும் அல்பபெட்டு ஏயை வச்சு தொடங்கக்கூடிய வேர்ட்ஸு, அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த 10 வேர்ட்ஸு சொல்லிக் கொடுத்து முடிஞ்ச பிறகு போனஸ் டிப்பாக நான் கொஞ்சம் சொல்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ போனஸ் டிப் வந்து இந்த 10 வேர்ட்ஸும் சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு வருது, அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இன்னைக்குள்ள ஃபஸ்ட்டு வேர்டை பார்ப்போம், அபரேஷன். அபரேஷன் அப்படின்னா எப்போதும் உள்ளதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, எப்போதும் ஒரு ஒன்று போல் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக டிவியேட் பண்ணி, அதாவது அதுலேருந்து மாறப்பட்டு போகிறது. அது டிப்பிக்கல், ஏடிப்பிக்கல். இது வந்து ஏடிப்பிக்கல். டிப்பிக்கல்னால் ஒரே டைப்பாக இருக்கிறது, ஏடிப்பிக்கல்னால் அந்த ஒரே டைப்பாக இருந்ததுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து அபரேஷன் அப்படின்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். She's an intelligent girl. ஆ வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டான பெண். ஹர் ஃபெயிலியர் இன் சயின்ஸ் எக்ஸாம் திஸ் டைம் இஸ் அன் அபரேஷன். பார்த்தோம்னா அவ வந்து சயின்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா, நம்பவே முடியலை. அது ஒரு அபரேஷனாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாறுபட்டதாக இருக்குது. இது யாருமே எதிர்பாராத ஒன்று, அதனால் இது வந்து அபரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. செகண்ட் வேர்டை பார்ப்போம், அப்ரப்ட்லி. அப்ரப்ட்லினா திடீர்னு, சடனாக அப்படின்ட்டு சொல்லலாம். He dropped out of his college studies abruptly. அந்த காலேஜ் ஸ்டடீஸ்லேருந்து அப்ரப்டாக அவன் ட்ராப் அவுட் ஆகிட்டான், அதாவது அதை விட்டு போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ரப்டா, சடன்னா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அட்ஹியர். அட்ஹியர்னா பின்பற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ டு ஹோல்ட் ஃபாஸ்ட், உன்னை பிடிச்சிக்கிட்டு அதே பின்பற்றுறது அட்ஹியர் அப்படிங்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்ப்போம். You have to adhere to the rules and regulations. நீங்கள் விதிமுறைகளையும் விதிகளையும் கடைபிடிக்க வேண்டும். யூ ஹவ் டு அட்ஹியர் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அட்ஹியர்னா பின்பற்றுறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அட்மிரபிள். அட்மிரபிள்னா நல்ல போற்றத்தக்கதாக உள்ளது. ஸோ டிசர்விங் த ஹையஸ்ட் எஸ்டீம், நல்ல அட்மிரபிள்னா போற்றத்தக்கதாக உள்ளது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்ப்போம். ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இஸ் அட்மிரபிள். அவன் ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா நல்லா அச்சீவ் பண்ணியிருக்கான், அட்மிரபிளாக இருக்குது, நல்ல போற்றத்தகதாக தகுந்ததாக இருக்குது. விளையாட்டுத் துறையில் அவர் பெற்ற சாதனைகள் போற்றத்தகுந்தவை, அட்மிரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வேர்டை பார்ப்போம், அடோரபிள். அடோரபிள்னா நல்ல லவ்லி, அபிமான அப்படின்னு அர்த்தம். ஹீஸ் அன் அடோரபிள் சைல்டு. அந்த சைல்டை பார்த்தா ரொம்ப அடோரபிள் சைல்டாக இருக்கான், அதாவது நல்ல அபிமான குழந்தையாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் அப்படிங்கிறது அடோரபிள் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்னா ஒரு தெளிவற்ற, நாட் வெரி கிளியர் அப்படின்ட்டு, ஆம்பிகுவஸாக இருக்கிறது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். யோர் ரிப்ளை இஸ் ஆம்பிகுவஸ். நான் ஒன்று கேட்டேன், நீ ரிப்ளை பண்ணுற, ஆனால் அது கிளியராக இல்லை, இட்ஸ் ஆம்பிகுவஸ் அப்படின்ட்டு, உங்கள் பதில் தெளிவற்றது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் வந்து அனாயன்ஸ். அனாயன்ஸ்னா சினமூட்டுறது, இல்லாட்டி எரிச்ச மூட்டுறது, எரிச்சப்படுத்துறது. ஸோ எ சோர்ஸ் ஆஃப் இரிட்டேஷன். இரிட்டேஷனா ஒரு எரிச்சப்படுத்துறது, எ சோர்ஸ் ஆஃப் இரிட்டேஷன். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஹீஸ் இன்டரப்ஷன்ஸ் வைல் வி ஸ்பீக் இஸ் அன் அனாயன்ஸ். நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், இடையில அவன் பேச்சு கொடுக்குறான், அது வந்து ஒரு அனாயன்ஸாக இருக்குது, ஒரு எரிச்ச மூட்டக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்குது, அனாயன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அனானிமஸ். அனானிமஸ்னா ஒரு பேர் இல்லாத அப்படின்னு அர்த்தம், அதாவது வித்தவுட் அ நேம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். த மினிஸ்டர் ரிசீவ்ட் அன் அனானிமஸ் லெட்டர். மந்திரிக்கு ஒரு மொட்டைக்கடுதாசி வந்தது அப்படின்ட்டு, அந்த மொட்டைக்கடுதாசி அப்படிங்கிறதுக்கு அனானிமஸ் அப்படின்னு சொல்லலாம், அனானிமஸ் லெட்டர். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆர்பிட்ரரி.
ஆர்பிட்ரரினா ஒரு சீராக இல்லாமல் தன்னிச்சையாக மனம் போன போக்கில் ஒரு அன்ரீசனபிளாக செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஆர்பிட்ரரி ஆக்ஷன் அப்படின்ட்டு பேர். அதாவது ரேண்டமாக செய்கிறது, ஒரு சீராக ஒழுங்காக யூனிஃபார்மாக செய்கிறது கிடையாது. யூனிஃபார்மாக சீராக சீராக செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆர்பிட்ரரி, ஒரு ரேண்டம் ஆக்ஷன் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். த மேனேஜர் இஸ் அரகண்ட் அண்ட் ஆக்ட்ஸ் இன் அன் ஆர்பிட்ரரி மேனர் டுவர்ஸ் த ஸ்டாஃப். ஸ்டாஃப் மேலே ஒரு ஆர்பிட்ரரியாக நடக்கிறார். ஒரு சமயம் இப்படி செய்கிறாரு, இன்னொரு சமயம் இப்படி செய்கிறாரு. ஒரு யூனிஃபார்மாக ஒரு சீராக செய்கிறது கிடையாது, ஆர்பிட்ரரியாக செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அட்ரோஷியஸ். அட்ரோஷியஸ்னா மிக கொடிய, பேட் அண்ட் அப்பேலிங் அப்படின்னு பேர். அப்பேலிங், அட்ரோஷியஸ். வி கெனாட் டாலரேட் ஹிஸ் அட்ரோஷியஸ் பிஹேவியர். அவருடைய மிக கொடூரமான நடத்தையை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க, அட்ரோஷியஸ். இப்படி இன்னைக்கு 10 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷனில் கொஞ்சம் போனஸ் டிப்ஸ் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இன்றைக்குள்ள போனஸ் டிப்ஸில் 2 வேர்ட்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது இந்த லெசனில் ஏ அல்ஃபபெட்டு ஏயை வச்சு உள்ள வேர்ட்ஸு 10 வேர்ட்ஸு பார்த்துட்டோம். அதே அல்ஃபபெட்டு ஏயை வச்சு இன்னும் 2 மோர் வேர்ட்ஸு உங்கள் போனஸ் டிப்பாக கொடுக்குறேன். அந்த வேர்ட்ஸ் என்னென்னா, ஒன்று ஏ சிம்டமேட்டிக். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ பேண்டமிக் நடந்துக்கிட்டு இருக்குது, கொரோனா வைரஸ் பேண்டமிக். சில பேருக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியலை, அவங்க பெரிய கண்டுபிடிக்க முடியலை. அப்படி உள்ள பீப்புளுக்கு வந்து ஏ சிம்டமேட்டிக் பீப்புள். சிம்டம்ஸ்னா அறிகுறிகள். சிம்டம்ஸ் இல்லாத பீப்புளுக்கு பேர் வந்து ஏ சிம்டமேட்டிக் பீப்புள். அவங்க வந்து ஆக்சுவலாக மோர் டேஞ்சரஸ், ஏன்னா அவங்க தே ஆர் கேரியர்ஸ் ஆஃப் த வைரஸ், தே வில் ஸ்ப்ரெட் த வைரஸ் டு அதர்ஸ். அவங்க வந்து ஏ சிம்டமேட்டிக் பீப்புள் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட் வந்து ஏ சிமெட்ரி. சிமெட்ரினா ஒன்று போல அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு பாம் இருக்குது, ஒன்று போல இருக்குது. ரெண்டு காது இருக்குது, ஒன்று போல இருக்குது. ரெண்டு கண் இருக்குது, ஒன்று போல இருக்குது. அது கொஞ்சம் மாறுபட்டு இருந்துச்சுன்னா ஏ சிமெட்ரி அப்படின்ட்டு பேர். ஒன்று போல இல்லாமல் கொஞ்சம் மாறி இருக்கிறது பேர் ஏ சிமெட்ரி, ஏ சிமெட்ரிக்கல் அப்படின்ட்டு பேர். ஸோ அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒன் மோர் போனஸ் டிப் என்னென்னா, ஒரு வேர்ட் பவர் மேட் ஈஸி அப்படிங்கிற புக் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் அந்த புக்கை வாங்கி வச்சு உங்கள் லைப்ரரியில் வச்சுக்கிறது நல்லது. இட்ஸ் நாட் வெரி காஸ்ட்லி, இட்ஸ் அவைலபிள் இன் அமேசான். வேர்ட் பவர் மேட் ஈஸின்ட்டு அந்த புக்கினுடைய கவர்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அதை ஆர்டர் பண்ணி வச்சு உங்கள் வொகாபுலரியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த லெசன் மாதிரி அடுத்தடுத்து நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்ப்போம். ஒவ்வொரு லெசன்லையும் ஒரு 10 வேர்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு 100 வேர்ட்ஸ் வரையும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நல்ல வேர்ட்ஸு, நல்ல பவர்ஃபுல் வேர்ட்ஸு. இந்த வேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் இங்கிலீஷு நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்து வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபீல் ஸோ அண்ட் இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அமங் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டு சீ சிமிலர் எஜுகேஷனல் வீடியோஸ், ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பாய் பாய்.